ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் சூப்பரான ஊறுகாய் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி செய்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ரெண்டு நார்த்தங்காய் எடுத்திருக்கேன். இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் அதில் இருக்கிற கசப்புத்தன்மையெல்லாம் கீழே இறங்கிடும். வேக வச்சு எடுத்த பிறகு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்க தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வறுத்து அரைக்கிற பொருட்களை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் ரெண்டு பெருங்காயம் கட்டிய பொரிய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு 6-7 காஞ்ச மிளகாய், அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம், அதையும் சிவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த பொருட்களை மிக்ஸி ஜாரில் கொடுத்து பவுட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து கடாயில் ஒரு 100 மில்லி அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி தாளிச்சுக்கோங்க. அடுத்து நாம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற நார்த்தங்காய் பீஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஊறுகாய் எல்லா ரைஸுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். கஞ்சி, கூழ் இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி அதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் கலந்து மூடி போட்டு வேக வைங்க. ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். கிராமத்து சைடில் பெரும்பாலும் எல்லோரும் வீட்லேயுமே இந்த ஊறுகாய் எப்போவுமே இருக்கும். இப்போ நம்ம ஊறுகாய்க்கு வறுத்து வச்சுருந்ததை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது கூடவே ஒரு 100 கிராம் வெல்லம் அதையும் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். காய் நல்லா இப்போ வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து நாம் பொடிச்சு வச்சுருக்கிற வெள்ளத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நாம் பொடிச்சு வச்சுருக்கிற அந்த பவுடரையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ஊறுகாயோட டேஸ்ட் கொடுக்கறது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்கு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் பாரம்பரிய முறையில் ஊறுகாய் தயாராகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும். ஓகே பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.